அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான எங்கள் வீட்டு ஸ்பெஷலாக செய்கிற பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய மாமியாரோட ஸ்பெஷல் ரெசிபி. எங்கள் வீட்டில் எந்த ஸ்பெஷல் அக்கேஷன்னாலும் இந்த பிரியாணி தான் செய்வோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை கொஞ்ச நேரம் போல் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுனால சீக்கிரமாக அரைப்பட்டுரும், அதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 4 துண்டு பட்டை, 10-15 கிராம்பு, 7 ஏலக்காய், 10 முந்திரி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச கசகசாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்டில் 120 ml தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பிரியாணி சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். டீட்டெயில் ரெசிபி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஊற வச்சுக்கலாம். 24 கேரட் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பாவில் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். லோ ஃப்ளேமில் வச்சு எவ்வளோ பொறுமையாக வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். சீக்கிரமாக பண்ணிடலாம். நீங்கள் பிரியாணி செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா முன்னாடியே வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணும்போது நல்லா ப்ரௌனிஷாக ஆகும்ல, அந்தளவு கூட வேண்டாம். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கியிருந்தால் போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. புதினா மல்லி இலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிடலாம். இது கால்வாசி சிக்கன் வெந்திருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, அடி பிடிச்சிடும். கால்வாசி சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 1 மினிட் போல் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள், நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஹோம்மேட் பிரியாணி மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1/4 படி அளவில், 2 காப்படி அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்காக 4 காப்படி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நான் 2 காப்படி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துட்டு அப்புறமா 2 காப்படி தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரேடியாகவும் 4 காப்படி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ரைஸ் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வரணும். 1/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்தளவுக்கு தண்ணி தெரிகிற மாதிரி இருக்கும்போது நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி 1 எலுமிச்சம்பழம் அதோட ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க.
இப்போ நம்ம தம் போட்டுறலாம். கீழே தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே நம்ம பிரியாணி சட்டியை தூக்கி வச்சு மேலே வெயிட்டுக்காக இந்த மாதிரி தண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். ஐ பட்டனில் லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனையும் லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.